வணக்கம் நண்பர்களே நம்ம திருவள்ளுவர் இயற்றிய நூல் திருக்குறள் அதுல இருந்து 95வது அதிகாரம் மருந்து என்னும் அதிகாரத்துல இருந்து நம்ம இப்ப குறளை பார்க்க போறோம். திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம உடல்ல ஏதாச்சும் நோய் தொற்று கிருமி வந்ததுன்னா அது எப்படி சரி செஞ்சுக்கிறதுன்றதுக்கு குறளை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அது என்னன்னா, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. அப்படின்னா மருந்து மருந்து என்றது இந்த உடலுக்கு தேவையில்லை. எப்ப தேவையில்லைன்னா, நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம உணவை எடுத்துக்கும் போது இந்த உடலுக்கு மருந்து என ஒன்று தேவையில்லை அப்படின்னு சொல்ற. மருந்து என வேண்டாமாம், மருந்துன்றது தேவையில்லை யாக்கை இந்த உணவுக்கு. யாக்கைக்கு அருந்தியது இந்த உணவை அற்றது போற்றி உணி. அது அருந்தியது ஜீரணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உணவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த உடலுக்கு மருந்துன்றது ஒன்று தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த குறள், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். அதுக்கு என்னன்னா என்ன பொருள் அப்படின்னா, நோய் இது என்ன நோய்ன்றத தெரிஞ்சுக்கணும், இது வந்ததோட காரணத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், அது சரி பண்றதுக்கான மருத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முறையா செஞ்சாதான் அந்த நோய் நம்ம விட்டு விலகும். அதுக்கு உதாரணமா இந்த நோய்னா என்ன, இது ஒரு தொற்று கிருமி. இது வந்ததுக்கான காரணம் என்ன, இயற்கையை அதிகமா சிதைச்சிட்டோம், அதனோட விளைவா இப்போ நமக்கு நோய் தொற்று கிருமி பரவிட்டு இருக்கு. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன மருத்துவம், மூச்சு பயிற்சி செய்யறது மூலியமா, ஆவி பிடிக்கிறது மூலியமா, அதிக சத்தான உணவு காய்கறிகள் பழங்கள் சத்து மாவு உடற்பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது மூலமா அந்த நோயிலிருந்து விடுபட்டு நம்ம ஆரோக்கியமா வாழலாம்.